ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ரைடல் ப்ரூச் தான் பார்க்க போகிறோம். சூப்பராக கிளிட்டரியாக அழகாக வந்துச்சு. எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப சிம்பிள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இது எவ்வளோ நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குதா? இது உங்கள் சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. சிம்பிளாகவும் இருக்கும், எலிகெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை செய்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன், இந்த பேக் ஆஃப் ஸ்டோன்ஸுங்க, இப்படி ஸ்டோன்ஸ்னு கிடைக்கும், கிளிட்டர் ஸ்டோன்ஸ்ன்ட்டு. ஸோ அதுதான் வாங்கினேன். அதிலவே பார்த்தீங்க அப்படின்னா, மேலேயும் கீழேயும் குட்டி ஒரு ஹோல் இருக்கும். இது எதுக்கு தந்து வச்சுருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் இதை வச்சு தான் இந்த ப்ளவுஸ்லாம் டிசைன் பண்ணுறாங்கல்ல, ஆரி ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் இந்த ஹோல் வச்சு ப்ளவுஸோடு ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஹோலை வந்து இந்த மாதிரி மெட்டல் ஸ்ட்ரிங்கில் இந்த கம்பியில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கோத்து வச்சுக்கிறேன். ஸோ தட் நம்மளுக்கு அதை வந்து முறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ரொம்ப ஒன்றுமே பண்ணலை, ஜஸ்ட் வந்து அந்த ஸ்டோன்ஸை நான் எங்கெங்கே வேணுமோ அந்தந்த இடத்துல வச்சு அப்படியே முறுக்கியிருக்கேன். அந்த ஆனால் இந்த பேட்டர்ன் வந்து எப்படின்னா, நம்மளோட இஷ்டம் தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று ஒன்றா வச்சு பண்ணேன், அப்புறம் மூணு மூணாக வச்சு பண்ணேன், திருப்பியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் பண்ணி ஒன்றுக்கு அப்படி கொண்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரு நடுவில் கொஞ்சம் ப்ராடாக வந்த மாதிரி வரும். அதுக்காக ஸோ நான் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் தாங்க கோத்துருக்கேன். நீங்கள் எல்லாமே கோத்துட்டாலும் ஈஸி தான், ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு காணலைன்ட்டு அதுக்கப்புறம் அகெயின் பேக்லேருந்து நான் இன்சர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இது தாங்க ஸ்டார்டிங், ஒரு லூப் மாதிரி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க, முறுக்கி விட்டுக்கோங்க. இங்கே எல்லாமே இது மட்டும்தான், நம்ம கம் போடலை, எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் டேர்னிங் தான். ஸோ அது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி இருக்கும், நான் மொதல் பண்ணது. ஸோ தட் நம்ம வந்து ஹேரில் வைக்கும்போது அந்த லூப்குள்ளே விட்டு நம்ம ஹேர்பின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு த்ரெட் மாதிரி வச்சு இப்போ கொண்ட மாதிரி போடுறோம், அதுக்கு இது வைக்கலாம் அப்படின்னா பின்னாடி கெட்டுற மாதிரி கயிறும் அதில் ஆட் பண்ணிக்கலாம், த்ரெட் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோன் எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்களா, ரெண்டாவது ஒரு ஸ்டோன் எடுத்து இதேமாதிரி டேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த ட்விஸ்ட் ஆகுறதுல அது அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். இப்படி ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். அதேமாதிரி நெக்ஸ்ட் ஒன் செய்கிற பாருங்கள், கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க, ஏன்னா அது திருக்கிற கொஞ்சம் இடம் வேணும் இல்லையா. கொஞ்சம் கேப் விட்டுட்டு எப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இது வந்து ஒரு கொடியில் அப்படியே இலைகள் இருக்கிற மாதிரி அங்கங்கே இருக்கும். இதுக்கப்புறம் வீடியோ கொஞ்சம் நான் ஸ்பீட் பண்ணிட்டேன். நான் அகெயின் அண்ட் அகெயின் நம்ம இதே பேட்டர்ன் தான் செய்ய போகிறோம். தெரியுதா அழகாக மூணு லீவ்ஸ் வந்திருக்கு இல்லையா, இதே பேட்டர்னை நம்ம அடுத்த சைட் செய்ய போகிறோம். இப்படி லெஃப்ட் ரைட்னு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். அவ்வளோதான், செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி. இதுக்கு நிறைய மெட்டீரியல்ஸும் தேவையே இல்லை. இந்த ஸ்டோன்ஸும் இந்த மெல்லிசா கம்பி இதுவும் கிடைக்கும் கிராஃப்ட் ஷாப்லேயே, இந்த ரெண்டுமே கிடைக்கும். அவ்வளோதான் நம்மளுக்கு யூசேஜ். பார்க்க போனால் நம்மளுக்கு ஒரு 200 ஓத்துக்கிட்ட இந்த கிளிப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிளிப்பை வந்து நான் டைரெக்டாக ஹேரில் வச்சு காட்டினேன். அப்படி இல்லை, நீங்கள் வந்து ஏதாவது பழைய கிளிப்ஸ் இருக்கு இல்லையா அதுலேயும் நம்ம வைக்கணும்னா நம்ம க்ளூகன் போட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து கிறிஸ்டின் மேரேஜஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், அவங்க வந்து ஒயிட் பேர்ல்ஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அது பண்ணலாம். ஸோ ஸ்டே டியூன்ட். முன்னாடி சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன்ல ஒரு கெஸ் இல்லை, அதனால் இப்போ நம்ம பேக்கில் இருந்து கூட கொஞ்சம் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எப்படி நம்ம இந்த மாதிரி செய்கிறோம்னா, ஒரு 25 ஸ்டோன்ஸ் கிட்ட 25-30 வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மொத்தமாக முதலே கோர்த்துக்கோங்க, கோர்த்துட்டு நம்மளுக்கு இஷ்ட மாதிரி ஷேப்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ அண்ட் இந்த பிரைடல் ப்ரூச் வந்து எப்படி இருக்குதுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது நம்ம புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு அழகான ப்ராடக்ட் வீட்லேயே எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.